இந்த காணொளியில் எண் எண்முறை எண்முறைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கணிப்பொறியில் நம்ம வந்து இருநிலை எண்முறையை தான் கணிப்பொறியானது புரிந்து கொள்ளும் என்றாலும் கூட பொதுவாக நாம் நடைமுறையில் பல்வேறு எண்முறைகளை வந்து பயன்படுத்துகிறோம் அந்த எண்முறைகள் என்னன்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து பதின்மை எண்முறை பதின்மை அப்படின்னா டெசிமல் சுழியிலிருந்து ஒன்பது வரை கு குறிக்கக்கூடிய எண்கள் தான் வந்து பதின்மை எண்கள் சுழியிலிருந்து ஒன்பது வரை குறிக்கக்கூடிய பத்து எண்கள் அதனால தான் அதனோட அடிமானம் என்பது பத்து பேஸ் டென்னு சொல்லுவாங்க பாருங்கள் சுழி ஒன்று இருந்து ஒன்பது வரை இருக்கும் ஸோ அந்த சுழியிலிருந்து ஒன்பது வரையிலான எண்களை பதின்மை எண்கள் என்று குறிப்பிடும் உதாரணமாக நாற்பத்தைந்து என்பது பதின்மை எண் நான்கு ஐந்து என்பது பதின்மை எண் நாற்பத்தைந்து பேஸ்ட் டென் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பதின்மை எண்ணில் வந்துடும் சரிங்களா அடுத்தது இருநிலை எண் இருநிலை எண் என்பது பைனரி ஆங்கிலத்தில் பைனரின்னு சொல்லுவாங்க கணிப்பொறி புரிந்து கொள்ளக்கூடிய இருநிலை எண்கள் தான் வந்து சுழி மற்றும் ஒன்று அதனுடைய அடிமானம் வந்து இரண்டு மொத்தம் எண்ணிக்கை வந்து சுழி மற்றும் ஒன்று இரண்டு அதனால் அடிமானம் வந்து இரண்டு ஆக இது கணிப்பொறி வந்து புரிந்து கொள்ளக்கூடிய எண்ணிலை அடுத்தது எண்ணிலை எண் எண்ணிலை என்பது ஆக்டல் என்று குறிப்பிடுவார்கள் சுழியிலிருந்து எட்டு வரை ஸோ மன்னிக்கவும் ஏழு வரை சுழி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு வரையிலான எண்களை ஆக்டல் நம்பர்ஸ் என்று குறிப்பிடுவார்கள் எண்ணிலை என்று எண்ணிலை எண்கள் என்று குறிப்பிடுவார்கள் இதனுடைய அடிமானமானது எட்டு அடுத்தது பதினாறு நிலை எக்ஸாடெசிமல் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் இது வந்து இருநிலை எண்களை நாம் பயன்படுத்தும்போது அவற்றை அவை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் போகும்போது அது அதிகரிக்கும் அதனுடைய எண் முறையானது அதிகரிக்கும் அதை சுருக்கி பயன்படுத்துவதற்கு பதினாறு நிலையை நாம் பயன்படுத்துகிறோம் எக்ஸாடிசிமல் எண்களை பயன்படுத்துகிறோம் இதனுடைய அடிமானம் பதினாறு ஏனென்றால் இதனுடைய எண்ணிக்கை பதினாறு அதாவது சுழியிலிருந்து பதினைந்து வரை இருக்கும் சுழி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த பத்து பதினொன்று இருந்து பதினைந்து வரை உள்ள எண்களை நம்ம எப்படி குறிப்பிடுவோம்னா பத்துக்கு ஏ என்றும் பதினொன்றுக்கு பி என்றும் பன்னிரெண்டுக்கு சி என்றும் பதிமூன்றுக்கு டி என்றும் பதினான்குக்கு இ என்றும் பதினைந்துக்கு எஃப் என்றும் குறிப்பிடுவோம் எக்ஸா டெசிமலை பொறுத்தவரை பத்து பதினொன்று என்று குறிப்பிட மாட்டோம் ஏபிசிடிஇ எஃப் தான் குறிப்பிடுவோம் பதினைந்து வரை எஃப் என்று தான் குறிப்பிடுவோம் ஆக டெசிமலை பொறுத்தவரை பதினைந்து என்று குறிப்பிடுவதை எக்ஸா டெசிமலில் எஃப் என்று குறிப்பிடுவார்கள் அதுபோல பதிமூன்று என்பதை குறிப்பிடுவதை டி என்று குறிப்பிடுவார்கள் பத்து என்பது குறிப்பிடுவதை பத் ஏ என்று குறிப்பிடுவார்கள் ஆக பதினாறு நிலை எண் உதாரணமாக ஒன்று எஃப் என்றால் ஒன்று எஃப் என்றால் நூற்றி பதினைந்து அதாவது நூற்றி பதினைந்து இல்லை ஒன்று ஒன்று ஐந்து என்பதை ஒன்று எஃப் என்று குறிப்பிடுவோம் அதாவது பதினைந்து என்பதை எஃப்ன்னு மாற்றிப்போம் புரியுதுங்களா ஒன்று ஒன்று சுழி இப்போ நூற்றி பத்துன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த நூற்றி பத்து எக்ஸாடெசிமல் எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஒன்று பத்து இருக்கு இல்லையா அந்த பத்தை வந்து ஏன்னு எழுதுவோம் அப்போ ஒன்று ஏ என்று எழுதுவோம் புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து எக்ஸாடெசிமல் ஆக எக்ஸாடெசிமல் என்பது பதினாறு நிலை ஆக என்முறைகள் மொத்தம் நான்கு பதின்ம எண்முறை அடிமானம் பத்து இருநிலை எண்முறை அடிமானம் இரண்டு எண்ணிலை எண்முறை அடிமானம் எட்டு பதினாறு நிலை எண்முறை அடிமானம் பதினாறு இதுதான் வந்து எண்முறைகள் கணிப்பொறியில் உள்ள எண்முறைகள் க அதாவது கணிப்பொறி எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்முறை வந்து இருநிலை எண்முறை அது நம்ம மறக்கக்கூடாது மெஷின் லாங்குவேஜ் சுழி மற்றும் ஒன்று கணிப்பொறி புரிந்து கொள்ளக்கூடிய மொழி இயந்திர மொழி அதாவது சுழி மற்றும் ஒன்று அடுத்தது எண்முறைகள் எண்களை குறிக்கும் ஒரு வழிமுறையாகும் இப்போ நடைமுறையில் நம்ம பொதுவாக பயன்படுத்துகிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி டெசிமல் நம்பர் பதின்மை எண்முறை இது இல்லாமல் இருநிலை எண் நிலை பதினாறு நிலை இதெல்லாமே உள்ளது ஒவ்வொரு எண்முறையை நாம் அடையாளம் காண்பதற்கு அடிமானத்தை பயன்படுத்துகிறோம் அது ராடிக்ஸ் அல்லது பேஸ் என்று குறிப்பிடுவார்கள் அடிமானம் என்பது ஆங்கிலத்தில் ராடிக்ஸ் அல்லது பேஸ் அடிமானம் என்பது ஒவ்வொரு எண்முறையிலும் உள்ள மொத்த எண் மதிப்பு உருக்களின் எண்ணிக்கையை குறிக்கும் இப்போ உதாரணமாக பாருங்கள் அடிமானத்தை பேஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை ப எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இப்போது இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டு நூற்றி இருபத்தி மூன்றுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க நூற்றி இருபத்தி மூன்று அதனுடைய அடிமானம் பத்து அப்போ அதிமா அதனுடைய அடிமானம் பத்து என்பது இங்கே நூற்றி இருபத்தி மூன்று என்ற எந்த எந்த எண்ணெய் குறிக்கிறது என்றால் பதின்மை எண்ணெய் குறிக்கிறது டெசிமல் நம்பரை குறிக்கிது இப்போ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன்று இன் இன்ட்டு பத்தின் அடுக்கு இரண்டு அதாவது மூன்று இடது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வலது ஓரத்துலேருந்து எடுத்துகிட்டு போனோம் இப்போ வலது ஓரத்துலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா வலதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று ஃபஸ்ட்டு எண் வந்து மூன்று அடுத்து இரண்டு அடுத்து ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ மூன்று வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பிளேஸ் அதனுடைய பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னா சுழியில் இருக்கிறது அதாவது ஜீரோத்து ப்ளேஸில் இருக்குது இரண்டு என்பது எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது ஒன்று என்பது எங்கே இருக்குன்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது அப்போ இது எங்கேருந்து தொடங்குதுன்னா சுழியிலிருந்து தொடங்குது ஜீரோலேருந்து தொடங்குது அப்போ வலது வலது பக்கத்துலேருந்து எடுத்துக்கணும் இப்போ வந்து வலது பக்கத்துலேருந்து எடுக்கும்போது மூன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு சுழி ஏன்னா அது மூன்று என்பது எந்த பிளேஸில் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா சுழி என்கிற அந்த பொசிஷனில் இருக்குது அந்த இலக்கத்தினுடைய நிலை அதாவது நிலை என்பது பொசிஷன் தமிழ் தமிழில் குறிப்பிடுவது தான் நிலை இப்போ நிலை என்பது மூன்றினுடைய நிலை என்பது சுழி அதனால தான் அது அதன சொல்கிறோம் மூன்று இன்ட்டு பத்தி நடுக்கு சுழி ப்ளஸ் இரண்டுனுடைய பொசிஷன் என்ன ஒன்று அப்போ அதனால் இரண்டு இன்ட்டு பத்தி நடுக்கு ஒன்று ஒன்றாவது பொசிஷன் வந்து ஒன்றா ஒன்று என்ற எண்ணானது இரண்டாவது பொசிஷனில் உள்ளது இப்போ ஒன்று இன்ட்டு பத்தி நடுக்கு இரண்டு இப்போது இவ்வாறு குறிப்பிட்டு விட்டு இவற்றை நம்ம வந்து இதை வந்து நம்ம செயல்படுத்தணும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ட்டு பத்தி நடுக்கு இரண்டு பத்தி நடுக்கு இரண்டு என்பது என்ன பத்து இன்ட்டு பத்து அதான் வந்து பத்தின் நடுக்கு இரண்டு என்பது பத்து இன்ட்டு பத்து ஸோ பத்தை இரண்டு முறை பெருக்கணும் அதுதான் பத்து நடுக்கு இரண்டு பத்தி நடுக்கு மூணுன்னு அர்த்தம் பத்தை மூணு முறை பெருக்கணும் பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து அப்போ பத்து பெருக்கல் பத்து என்பது நூறு பத்து இன்ட்டு பத்து நூறு இப்போ நூறு இன்ட்டு ஒன்று நூறு அதை அப்படியே போட்டுக்கணும் ப்ளஸ் இரண்டு நடுக்கு பத்து இரண்டு இன்ட்டு பத்தின் நடுக்கு ஒன்று இப்போ பத்தின் அடுக்கு ஒன்று என்பது பத்து வந்து உங்களுக்கு ஒரு முறை நீங்கள் பெருக்கிறீங்க அப்போ பத்துன்னா ஒன்று தான் வரும் ஸோ பத்து இன்ட்டு இரண்டு இருபது கூட்டல் மூன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு சுழி இப்போ பத்தின் அடுக்கு சுழி எந்த எண்ணையும் அதில் அடுக்கு சுழி என்றால் அது மொத்த மதிப்பானது ஒன்று சரிங்களா இப்போ பத்து நடுக்கு சுழி என்பது ஒன்று இரண்டின் நடுக்கு சுழி என்பது ஒன்று ஐந்து நடுக்கு சுழி என்பது ஒன்று எட்டின் நடுக்கு சுழி என்பது ஒன்று பதினாறு அடுக்கின் சுழி என்பது ஒன்று ஸோ எந்த எண்ணோடு அதனுடைய அடுக்கானது சுழியாக இருந்தால் அதனுடைய மொத்த மதிப்பு ஒன்று பத்து நடுக்கு சுழியினுடைய மதிப்பு ஒன்று மூன்று இன்ட்டு ஒன்று மூன்று இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நூற்றி இருபத்தி மூன்று என்ற எண் வந்துடும் ஸோ இதுதான் வந்து நம்ம ஒவ்வொரு இலக்கத்தினுடைய நிலை புரியுதுங்களா ஸோ அது வந்து எதை பொறுத்த அமைதுன்னா அதனுடைய அந்த அதன் நிலையை அந்த அல்லது அந்த எண் அமைந்த இடத்தை பொறுத்து அமையும் ஒவ்வொரு எண்ணினுடைய மதிப்பு இப்போ இரண்டு மதிப்பு இருபது மூன்றினுடைய மதிப்பு மூன்று ஒன்றினுடைய மதிப்பு நூறு ஸோ நூற்றி இருபத்தி மூன்று புரியுதுங்களா ஸோ இது போல் நாம் வந்து பகுக்க வேண்டும் அடுத்து இருநிலை முறை இப்போ இது வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதின்மை முறையை தான் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம் ஸோ அதனுடைய நிலை மதிப்பானது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனல் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஒரு எண்முறையை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் இப்போ ஒரு பதின்மை எண் தொடரில் வந்து ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு மதிப்பு இருக்கும் நிலை மதிப்பு பொசிஷ்னல் வேல்யூன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க அந்த நிலை மதிப்பு தான் நான் இங்கே சொன்னேன் மூன்றினுடைய நிலை மதிப்பு சுழி இரண்டினுடைய நு நிலை மதிப்பு ஒன்று ஒன்றினுடைய நிலை மதிப்பு இரண்டு ஸோ அதை வைத்து நம்ம அவற்றை கணக்கிடுறோம் பதிமை நிலையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் சுழியிலிருந்து ஒன்பது எண்கள் வரை மொத்தம் பத்து எண்கள் இருக்கும் பத்து உருக்கள் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கொண்டு தான் பத்து அடிமானம் என்று குறிப்பிடுறோம் அடுத்தது இருநிலை எண்முறை இருநிலை முறையை பொறுத்த வரைக்கும் சுழி மற்றும் ஒன்று ஸோ இதுதான் வந்து இருநிலை எண்களில் மொத்தம் இரண்டு உருக்கள் இருக்கும் அதனால் அதை இரண்டு அடிமானம் என்று குறிப்பிடுறோம் ஸோ இதை வந்து இரண்டு நடுக்கு நிலை நிறைமுறைன்னு நம்ம சொல்கிறோம் இரண்டின் நடுக்கு இப்போ அதில் வந்து டெசிமலில் பத்தி நடுக்கு பயன்படுத்துகிறோம் இதில் வந்து இரண்டின் நடுக்கை பயன்படுத்துகிறோம் டூஸ் பவர் பொசிஷனல் வெயிட்டேஜ் மெத்தடுன்னு சொல்கிறோம் ஒரு இருநிலை என்னுடைய தொடர்பு தொடரின் இடது ஓர பிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிக நிலை நிறை மதிப்பை கொண்டுள்ளதால் அது மிகு மதிப்பு பிட் பாருங்கள் லெஃப்ட் மோஸ்ட் பிட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இடது ஓரத்தில் இருப்பது எம்எஸ்பி மோஸ்ட் significant பிட் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் தமிழில் மிகு மதிப்பு பிட் என்று குறிப்பிடுவார்கள் இதே வலது ஓர பிட் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் எல்எஸ்பி என்று குறிப்பிடுவார்கள் பாருங்கள் இடது ஓர ஒன்று எம்எஸ்பி வலது ஓர ஒன்று எல்எஸ்பி புரியுதுங்களா அதனுடைய மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் இப்போ இடது ஓர மதிப்பினுடைய இடது ஓர பிட்டினுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும் அதனால தான் மிகு மதிப்புன்னு சொல்கிறோம் வலது ஓர மதிப்பினுடைய என்னுடைய மதிப்பானது குறைவாக இருக்கும் தான் வந்து குறை மதிப்பு பிட் என்று குறிப்பிடுவார்கள் புரியுதுங்களா சரி இப்போ ஒரு எடுத்துக்காட்டுப்பா ஒன்று ஒன்று சுழி ஒன்று ஸோ இதுதான் வந்து இருநிலை எண் இந்த இருநிலை எண்ணில் ஒன்று ஒன்று சுழி ஒன்று இந்த இருநிலை எண்ணுக்கு நிகரான பதின்மை எண் பார்க்கலாம் இப்போ ஒன்று ஒன்று இரண் ஒ சுழி ஒன்று இப்போ ஒன்று ஒன்று சுழி ஒன்று எவ்வாறு எடுத்துக்கொள்ளணும் கடந்த இதில் பார்த்தோம் இல்லைங்களா டிசிமல் எண்ணில் எப்படி பார்த்தோம் அது மாதிரி அதே தான் பொசிஷனல் பேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒன் இடது ஓர ஒன்று எடுத்துங்க வலது ஓர ஒன்று இல்லை சாரி வலது ஓர ஒன்று எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு வலது ஓர ஒன்றை எடுத்துக்கிட்டு அதனுடைய பொசிஷன் பார்க்குறோம் சுழி அதனுடைய பொசிஷன் வந்து சுழி அந்த வலது ஓர ஒன்றுக்கப்புறம் சுழி இருக்குது அதனுடைய பொசிஷன் வந்து ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று அதனுடைய பொசிஷன் வந்து இரண்டு அதுக்கப்புறம் ஒன்று அதனுடைய பொசிஷன் வந்து மூன்று இப்போ அதை வைத்து நம்ம வந்து இங்கே குறிப்பிடுறோம் ஒன்று இன்ட்டு இரண்டின் அடுக்கு சுழி ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது சுழி சுழியினுடைய பொசிஷன் வந்து ஒன்று சுழி இன்ட்டு இரண்டின் அடுக்கு ஒன்று அடுத்து ஒன்று அதனுடைய பொசிஷன் வந்து இரண்டு ஸோ ஒன்று இன்ட்டு இரண்டின் அடுக்கு இரண்டு அதுக்கு அடுத்தது ஒன்று ஒன்றின் அடுக்கு இரண்டு இன்ட்டு மூன்று ஸோ இப்போ அதனுடைய பொசிஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இப்போ எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது இரண்டின் நடுக்கு சுழி நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன் இரண்டின் நடுக்கு சுழி என்றால் ஒன்று தான் ஆக ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று அப்புறம் இரண்டின் நடுக்கு ஒன்று வந்து பார்த்தினா இரண்டு இரண்டு இன்ட்டு சுழி சுழியோடு எந்த எண்ணெய் நீங்கள் பெருக்கினாலும் அதனுடைய மதிப்பானது சுழி அடுத்து இரண்டின் நடுக்கு இரண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்கு இரண்டு இன்ட்டு இரண்டு நான்கு ஸோ நான்கு இன்ட்டு ஒன்று நான்கு இப்போ இரண்டு நடுக்கு மூன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இரண்டு இன்ட்டு இரண்டு இன்று இரண்டு எட்டு ஆக எட்டு இன்ட்டு ஒன்று மொத்த மதிப்பு எட்டு இப்போ எட்டு ப்ளஸ் நான்கு ப்ளஸ் சுழி ப்ளஸ் ஒன்று மொத்தமே கூட்டிங்கன்னா பதிமூன்று ஆக கொடுக்கப்பட்ட ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று என்கிற இருநிலை எண்ணுடைய எண் பதின்ம மதிப்பு வந்து பதிமூன்று புரியுதுங்களா ஸோ இது போல் நம்ம வந்து இருநிலை எண்ணை வந்து நம்ம கணக்கெடு செய்கிறோம் அடுத்த முறை, எண்முறை எண்ணிலை முறை மற்றும் பதினாறு நிலை முறையை வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்